வணக்கம். பிரம்மோஸின் திறன் அதிகரித்து நவீனமயமாக்கப்பட்ட ஏவுகணைகள் இந்தியாவின் பிரம்மாஸ்திரம் என்று சிறப்பித்துள்ளார்கள் முப்படைகளின் தளபதிகளும். இந்தியா ரஷ்யா கூட்டு நிறுவனமான பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸின் சில்வர் ஜூபிலி கொண்டாட்ட வேளையில் பிரம்மோஸின் நவீன பதிப்பை மூன்று படைப்பிரிவுகளின் தளபதிகளும் இவ்வாறு புகழ்ந்துள்ளார்கள். பாகிஸ்தான், சீனா போன்ற அண்டை நாடுகளுடன் எல்லை பிரச்சினைகள் நிலவி வரும் நிலையில் நமது பாதுகாப்பிற்காகவும் தேவைப்பட்டால் கடுமையான தாக்குதலை தொடுக்கவும் இதுபோன்ற சக்தி வாய்ந்த ஆயுதங்களை உருவாக்க வேண்டியது இந்தியாவிற்கு மிக அவசியமான ஒன்று என்று கூறியுள்ளார்கள் தளபதிகள். பிரம்மோஸ் ஏவுகணையின் திறனை 290 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பிலிருந்து 450 கிலோமீட்டராக அதிகரித்து சுகோய் போர் விமானத்தில் பொருத்தியதோடு விமானப்படையின் வலிமை 2 மடங்காக அதிகரித்துள்ளதென்று விமானப்படை தளபதி வி ஆர் சௌத்ரி கூறியுள்ளார். முன்பு இருந்ததை விட எடைக்குறைவானதும் 3 மடங்கு அதிக வேகத்தில் பறக்கக்கூடியதுமாகும் பிரம்மோஸின் நவீனப்படுத்தப்பட்ட பதிப்பு ஏவுகணை. MiG-29, Mirage-2000 மட்டுமின்றி தேஜஸ், லைட் காம்பாட் ஃபைட்டர் ஜெட் போன்ற இலகுரக விமானங்களிலும் இந்த ஏவுகணையை பொருத்த முடியும் என்பது இதன் தனிச்சிறப்பாகும். பாதுகாப்பிற்கு மட்டுமல்ல அதிக சக்தியோடு தாக்குதல் நடத்தவும் பிரம்மோஸின் புதிய பதிப்பு உதவிகரமாக இருக்கும் என்று ராணுவ தளபதி ஜெனரல் மனோஜ் பாண்டே கூறியுள்ளார். முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌஹான் பிரம்மோஸ் ஏவுகணை ராணுவத்தின் பிரம்மாஸ்திரம் என்று தற்சார்பு என்பதால் இந்தியா தனியாகவே அனைத்து ஆயுதங்களையும் தயாரிக்கும் என்பதல்ல, வெளிநாடுகளின் கூட்டாண்மையோடு இந்தியாவில் அதற்காக கூட்டு அமைப்புகளை உருவாக்குவதும் அதன் பாகம்தான் என்றும், பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் அத்தகைய ஒரு வெற்றிகரமான கூட்டு நிறுவனம் என்றும் அனில் சௌஹான் கூறியுள்ளார். இப்போது 800 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பை கொண்டுள்ள பிரம்மோஸின் அடுத்த பதிப்பும் தயாராகிவிட்டதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளார்கள். இதன் முதலாவது சோதனை ஏற்கனவே வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருந்தது. உலகில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதில் மிகவும் சிறந்த சூப்பர்சோனிக் மிசைலாக பிரம்மோஸ். இந்த ஏவுகணை தயாரிக்கப்பட்ட பின்னர் இதன் வேகம், செயல்திறன், துல்லியத்தன்மை என்று எல்லா விதத்திலும் உலகின் நம்பர் 1 இடத்தை பெற்றது முதல் உலகின் பல நாடுகளும் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்க விரும்பி தங்களது கோரிக்கையை இந்தியாவிடம் முன்வைத்தன. வளைகுடா நாடுகள் மலேசியா, துருக்கி, பிலிப்பைன்ஸ், இந்தோனேசியா என்று மிக நீண்ட வரிசையில் பல நாடுகளும் முற்றி மோதிய இந்தியாவின் பிரம்மாஸ்திரமான பிரம்மோஸ் மிசைல்களை இப்போது முதன் முதலில் சொந்தமாக்குகிறது பிலிப்பைன்ஸ். இந்திய தயாரிப்பு ஆயுதங்களின் மேல் உலகின் பெரும்பாலான நாடுகளுக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது. அனைத்து நாடுகளுமே இந்திய ஆயுதங்களை வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றன. அது பிரம்மோஸ் உட்பட உள்ள ஏவுகணைகளுக்கும், இந்திய தயாரிப்பு ஹால் தேஜஸ் போர் விமானங்களுக்கும், மற்ற பலவித ஆயுதங்களுக்கும் பொருந்தக்கூடியதாகும். என்னவானாலும் வரும் ஆண்டுகளில் கூடுதல் பாதுகாப்பு ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி பாதுகாப்புத்துறை ஏற்றுமதியில் மிக முக்கியமான ஒரு சக்தியாக விளங்கும் இந்தியா. அதிக அளவில் ஆயுதங்களை தயாரித்து நமது தேவை போக மற்ற நாடுகளுக்கு விற்கவும் செய்திடும் நோக்கத்திலான திட்டங்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்துக் கொண்டு முன்னேறுகிறது இந்தியா. இந்தியாவின் நோக்கம் ஆயுத போட்டி அல்ல, ஆனால் ஆயுதம் வைத்திருக்கும் நாடுகள் சிறிய நாடுகளை விழுங்க நடத்தும் முயற்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளது நமது இந்திய தேசம். அதன் ஒரு பாகம்தான் இதுவரை எந்த நாட்டிற்கும் கொடுக்காமல் இருந்த பிரம்மோஸ் ஏவுகணை உட்பட உள்ள ஆயுதங்களை மற்ற நாடுகளுக்கு கொடுக்க தீர்மானித்துள்ளதும் பெருமளவில் ஏற்றுமதியை அதிகரித்து வருவதும்.